கபூர் தயாரிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அஜித்குமார் நடித்திருக்கும் துணிவு திரைப்படம் நாளை முதல் உலகமெங்கும் வெளியாக இருக்கிறது. இந்திய குடிமைப்பணி நேர்முகத் தேர்வை எதிர்கொள்ள உள்ள 80 பேருடன் கவர்னர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார். அப்போது மத்திய மாநில அதிகாரிகள் மத்திய அரசின் உத்தரவின்படியே நடக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்திய குடிமைப்பணிகள் அதிகாரிகள் மத்திய அரசின் மூலம் மத்திய அரசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி நேற்று சட்டசபையில் நடந்து கொண்ட செயலை கண்டித்து அவருக்கு எதிராக தனிநபர் தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி கொடுத்துள்ளது. சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனிநபர் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டு கடிதம் அளித்தார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. சட்டசபையில் கவர்னரை தாக்கி திமுக எம்எல்ஏக்கள் பேசக்கூடாது, பேனர், சுவர் விளம்பரம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என இக்கூட்டத்தில் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. சென்னையில் காணும் பொங்கலையொட்டி மெரினா கடற்கரைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருவார்கள். எனவே அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். கடற்கரை மணல் பகுதிகளில் சுமார் 10 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட உள்ளன. அதில் இருந்தபடியே போலீசார் கூட்டத்தை கண்காணிக்க உள்ளனர். 2023 ஆண்டு தொடங்கியதில் இருந்தே தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து புதிய உச்சத்தை அடைகிறது. இன்றும் தங்கம் விலை உயர்ந்து உள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 5260 சவரனுக்கு ரூபாய் 42080 உயர்ந்து உள்ளது. 24 கேரட் சொத்த தங்கம் கிராமுக்கு ரூபாய் 5523 சவரனுக்கு ரூபாய் 44184 இருந்தது. இதனால் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் இனி தங்கம் வாங்கவே முடியாதோ என்ற அச்சம் உருவாகியுள்ளது. பெங்களூருவின் நாகவரா பகுதியில் மெட்ரோ ரயில் பணிக்கான தூண் இடிந்து விழுந்தது. சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த கணவன் மனைவி மற்றும் அவர்களது 2 மகன் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு தாயும் குழந்தையும் பரிதாபமாக உயிரிழந்தனர். கொரோனா காலங்களில் ஹஜ் பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது. வயது வரம்பின்றி எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஹஜ் பயணம் மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெற உள்ள 20 உலக கோப்பைக்கு இப்போதே இளம் வீரர்களை தயார் செய்யும் பணியில் பிசிசிஐ ஈடுபட்டு உள்ளது. உலக கோப்பையை கருத்தில் கொண்டு சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் இனி வரும் 20 கிரிக்கெட் போட்டியில் தேர்வு செய்யப்பட மாட்டார்கள் என்று தெரிகிறது.